மதுரை மாநகர பொதுமக்களுக்கு நான் மாநகர காவல்துறை ஆணையர் டேவிட்சன் பேசுகிறேன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, இது நமக்கு அந்த வியாதி வராது அந்த வித எண்ணத்தில் ஒரு அலட்சியமாக நம்ம இருக்கிறோமோ, அது சில சமயங்களில் நமக்கு அப்படி ஒரு தென்படுது. அது தவறு. ஸோ எல்லாருக்கும் உங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 144 தடை உத்தரவு, வெளியில் வரக்கூடாது, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஸோ நம்ம அடிக்கடி வெளியில் வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைனா தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்கோம், எல்லாருமே வீட்டில் இருங்க, நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாம் வீட்டிலே இருங்க, வர்றதை நம்ம நிப்பாட்டணும். மோதும் இந்த வெயிலில் பாருங்கள் எவ்வளோ பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட கூட வெளியில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் ரெண்டு நாளாக வந்து அவங்க வெளியில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகாமல் சாப்பிட்டு டியூட்டி டியூட்டின்னு இருந்துட்டுருக்காங்க. எல்லாரும் சேஃபாக இருப்போம். ஓகேயா? பொதுமக்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக அரசாங்கம் மற்றும் அரசு நிர்வாகங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கொஞ்சம் மதிப்பளித்து அனைவரும் வீட்டிலே இருங்கள், தனித்தனியாக இருங்கள். ஒவ்வொரு பெண் காவலர்களையும் அவங்க அவங்கள பற்றி கேட்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது ஒரு சர்வீஸாக, இது வந்து ஒரு ஜாப்ன்றத விட ஆத்மார்த்தமாக ஒரு சர்வீஸாக நமக்காக பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பெண் காவலர்கள் வந்து கை குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க கூட ஒரு கஷ்டப்படுறாங்க. ஓடி வர குழந்தைகளை வந்து தொட்டால் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ அப்படின்ற அந்த பயம் இருக்குது. வந்து உண்மையிலே அவங்க தான் ரியல் ஹீரோஸ்ன்னு மறுபடியும் நான் சொல்லிக்கிறோம். ஸோ நம்மளும் சேஃபாக இருந்து அவங்களையும் நம்ம சேஃபாக்கணும். ஸோ அதனோட கடமை. மற்றபடி உங்களுக்கு தேவையான எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் சரி, நம்ம காவல்துறையில் உள்ள ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, மாவட்ட கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உதவி உங்களை தேடி நிச்சயமாக வரும். காவல்துறை, துப்புரவு பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காவல்துறை சொல்கிற மாதிரியே வீட்டு கண்காணிப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க, அந்த தெருவை பிளாக் பண்ணிக்கோங்கன்னா அதுக்குள்ளே இருங்க, அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. உங்களுக்காக அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துப்பட்டிருக்குது. வெளியே வரும்பொழுது அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், அந்த சமூக இடைவெளி, அதை கடைபிடிக்கணும். இதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம். குறிப்பாக ரொம்ப வயதானவர்கள் மற்றும் டயபெட்டிஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் முடிந்தவரை அவங்களோட வீட்டில் இருக்கிறது மிகவும் நல்லது. நாம் ஒன்றாக இணைந்து இந்த நோயை நாம் தடுப்பதற்கும் அத்தனை பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு நிச்சயமாக தேவை என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மளை பாதுகாக்கிற துப்புரவு பணியாளருக்கும் டாக்டருக்கும் காவல்துறைக்கும் என்னோட ரியல் சல்யூட் பண்ணுறேன்.